வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பீடியாட்ரிஷியன் அண்ட் நியூநேட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஈஸ்வர ராஜா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் டவுட் சொல்லுங்கள். பீடியாட்ரிஷியன் அப்படின்னும் பொழுது வந்து குழந்தையை வந்து பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர். நியூநேட்டாலஜிஸ்ட் அப்படின்னா வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 30 டேஸ் பச்சிலம் குழந்தைகள் உள்ள குழந்தைங்களுக்கு கேர் எடுக்கிறது நியூனட்டாலஜிஸ்ட். நீங்கள் வந்து நியூனட்டாலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிஷன் டுகெதர். போத் ஆல் பீடியாட்ரிஷன்ஸ் ஆர் நியூனட்டாலஜிஸ்ட். இப்போ அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா ப்ரீமெச்சூர் பாப்பா குழந்தைகள் அவங்களுக்கும் சில டிசீஸ் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட், சயின்ஸ் ஹஸ் இம்ப்ரூவ்ட். ஸோ அது வந்து செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ ஒரு ஜென்ரல் பீடியாட்ரிஷன் வந்து நியூனட்டாலஜி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணால் தான் அதுக்குள்ளே வர முடியுமா? இல்லை, பட் எல்லா பீடியாட்ரிஷனும் பார்ட்லி அவங்க ட்ரைனிங் போது நியூனட்டாலஜி ட்ரைனிங் இருக்கும். ஓகே. தே ஆல்சோ ப்ராக்டிஸ் நியூனட்டாலஜி. நியூனட்டாலஜி 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி நியூனட்டாலஜி வாஸ் டேக்கிங் கேர் பை பீடியாட்ரிக் டாக்டர் அண்ட் ஒன்லி பீடியாட்ரிக் டாக்டர்ஸ். ஓகே. இப்போ வந்து அது ஸ்பெஷலைஸ் சின்ன சப்டிவிஷன் ஆகி ஸ்பெஷலைசேஷன் ஆகி, பட் போத் பீடியாட்ரிஷன்ஸ் அண்ட் நியூனட்டாலஜி போத் ஆஃப் தம் டேக் கேர். ஓகே டாக்டர், ஃபைன். ஸோ இப்போ வந்து வெதர் பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஹியூமன் பாடி ஜென்ரலாகவே வெதர் மாறும்பொழுது ஸ்பெசிஃபிக்காக சென்னையில் கோஸ்டல் ஏரியா மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹைட்ரேஷனுக்கு வந்து அடிக்கடி தண்ணி குடிக்கணும், நிறைய ஜூஸஸ் எடுக்கணும், பழச்சாறுகள் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய மைண்டில் இருக்கும். இப்போ இதே வந்து குழந்தைங்களுக்கும் பொருந்துமா? அப்படி கண்டிப்பாக வெரி மச். அந்த சம்மர்னு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்கிற பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க இல்லையா. ஹவு டு இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை வந்து வெயிலில் விளையாட போகுது, ஷார்ட் டியூரேஷனை விளையாடிட்டு திருப்பி வரலாம், அவர் அவாய்ட் பிளேயிங் பிட்வீன் பீக்ஸ் சம்மர். ஒரு மத்தியானம் 11 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் வெளியே விளையாடாமல் அதுக்கப்புறம் விளையாட போனால் இந்த டெம்பரேச்சர் என்விரான்மெண்டில் குறைக்கலாம். ஓகே. இது கூட சேர்த்து தான் தண்ணி குடிக்கிறத பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்படி பிரிச்சுக்கலான்னா, பிறந்த குழந்தைங்க ஃபஸ்ட்டு 30 டேஸ் அவர் 6 மந்த்ஸ் உள்ள குழந்தைங்க வந்து தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி பார்க்கலாம், அதுமாரி இன்ஃபென்சி சில்ட்ரன்ஸ் வீட்டில் விளையாடுற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகாத குழந்தைகள், அதாவது அப் டு 2.5-3 and a half years வரைக்கும், ஒரு 3 and a half years டு 18 இயர்ஸ் வரைக்கும். இப்படி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த் உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டுமே போதும். ஓகே. தோ என்விரான்மெண்ட் வெளியே டெம்பரேச்சர் இருந்தாலும் அதுக்கு ஒரே இன்னொரு இம்பார்ட்டன் திங் வந்து ரேப்பப். பாப்பாவை ரொம்ப சுற்றி வைக்கக்கூடாது. ரேப்பப் என்விரான்மெண்ட் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா தி லூஸ் வெயிட். ஓகே. அதனால டீ ஃபீவர் வரும், அதனால டெம்பரேச்சரோட எஃபெக்ட்ஸில் வரும். ஹவ் அபவுட் கீப்பிங் தம் இன் டு ஏசி சார்? நிறைய பேரண்ட்ஸ் தான் கேட்பாங்க ஏசி போடலாமா ஃபேன் போடலாமான்ட்டு. கண்டிப்பாக போடலாம், அண்ட் இட் இஸ் நாட் அ மஸ்ட், பட் இஃப் தேர் கம்ஃபர்டபுள் தே கேன் புட் இந்த ஏசி யூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாகவே நம்ம மைண்டில் ஒரு தாட் இருக்கும் இல்லைங்களா, ஏசிலேயே பழகிடுச்சுன்னா பாப்பா ஏசிலேயே இருக்கணும்னு தோணும், அப்புறம் சூடு தாங்காது. இட் இஸ் லைக் அ கம்ஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி ஃபேன் கிடையாது, இப்போ ஃபேன் வந்துச்சு, ஃபேனுக்கு அப்புறம் ஏசி வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ரூம் கூலிங் ரூமாக இருக்குமா இருக்கும் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் விதட் ஏசி ட்ரெஸ் ஏதாவது போடுவோம் நினைக்கிறேன் ப்ராபப்ளி. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வருது. பட் இட்ஸ் நாட், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் இப்போ எல்லா ஸ்கூல்லுமே ப்ளே ஸ்கூல்லேருந்து எல்லாம் ஏசி ஆகியாச்சு, அண்ட் ஸ்கூலிங் ஆல்சோ பிகமிங் ஏசி. இஸ் இட் ரைட் அந்த மாதிரி பாப்பா வந்து ஏசியில் வச்சா பழகிடும் அப்படின்னு நினைக்கிறது ரைட்டா? வி ஆர் ஜஸ்ட் அடாப்டிங் டு த சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து இந்த இவ்வளோ டெம்பரேச்சர் இல்லை, டெம்பரேச்சர் ரைஸும் கிடையாது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் இருக்கனால திங்ஸ் ஆர் கெட்டிங் யூஸ்ல தட். ஓகே. ஸோ ஒன்று, நியூ பார்ன்ஸ் 30 டேஸ் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க ஒன்லி தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. இப்போ இன்ஃபென்ஸ் வீட்டில் விளையாடுற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகாத குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தே நீட் சம் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், அட்லீஸ்ட் 1 day ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், அந்த மாதிரி லிக்விட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஹவு மச்? இப்போ வந்து ஒரு ஜென்ரல் அடல்ட்டுக்கு ஒரு 3-4 liters குடிங்கப்பா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எத்தனை லிட்டர் மேக்ஸிமம்? குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி. ஏன் அப்படின்னா, யூரின் போகிற வர தண்ணி வந்து லிக்விட் இன்டேக் மட்டும் கிடையாது, அவங்க குடிக்கிற தண்ணி மட்டும் இல்லை, மெட்டபாலிசம் உடம்புல உள்ள மெட்டபாலிசில் உள்ள என் ப்ராடக்ட்டும் தனியாக மாறி அது யூரின் அவுட்புட்டில் வரும். ஸோ யூஸ்வலி என்ன பண்ணுவோம்னா, வி அட்வைஸ் தம் டு டேக் வாட்டர் டு எக்ஸ்டென்ட். யூரின் வெள்ளையாக போதா பாருங்கள், சில்ட்ரன்ஸ் வந்து யூரின் வந்து வெள்ளையாக போகணும். ஒன்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து நைட் ஓவர் நைட் யூரின் போகாதனால கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். அதாவது யூரின் வெள்ளையாக போய்ட்டு தான் தட் இஸ் அடிக்வேட் குவாலிட்டி. ஸோ ஸ்பெஷலைஸ்டாக 3 liters, 2 liters சொல்ல முடியாது. ஷுட் கிவ் எக்ஸ்டென்ட் டு எக்ஸ்டென்ட். எப்போ யூரின் பார்த்தாலும் எல்லோ ஒயிட்டிஷாக இருந்துச்சுன்னா உடம்புல ஹைட்ரேஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் வில் பி சிம்பிள் கால்குலேஷன். ஓகே. பேரண்ட்ஸ் கேன் டிசைடி கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபீடிங் கொடுத்தப்புறம், ஆகாரம் கொடுத்தப்புறம் தண்ணி கொடுங்க. அண்ட் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் தி சில்ட்ரன். சில குழந்தைங்க பசி எடுக்கும்போது தண்ணி நிறைய குடிச்சிருவாங்க அப்படின்ட்டு தண்ணியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, பர்டிகுலர்லி இந்த சம்மரில். ஓகே. அவங்க லாஸ் ஆஃப் ஸ்வெட்டில் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு நமக்கு தெரியாது. தர்ஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துலாம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் திருச்சியிலேருந்து பிரியா பேசுகிறேன். சொல்லுங்கள் பிரியா, டாக்டர் இருக்காரு, கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. ஒரு வேதிக்கு 8 மந்த் ஆகுது. ஓகே. அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறது? ஓகே. தாய்ப்பால் ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணுமா?
ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். அதுக்கு தவிர கூட்டுணவுகள் வீட்டில் அரிசி மாவு கஞ்சி ராகி அப்புறம் இந்த எல்லா நவதானியங்கள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த வறுத்து பவுடராக்கி அந்த இங்கே மண்ணா மிக்ஸ்னு வருது. ஸோ அந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் பேரலி ஸ்டார்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ்னால் இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு இப்போ என்ன வாட் எவர் யூ கெட் இந்த சீசனில் கிடைக்குதோ ஃப்ரூட்ஸ் கொடுங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்லோவாக பீட்ரூட் கேரட் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வரையும். முடிஞ்ச அளவுக்கு சால்ட் அண்ட் சுகர் கீப் இட் டு த மினிமஸ், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பட் அட் த சேம் டைம் ரொம்ப வந்து பிளாண்டாக கொடுக்காதீங்க. நம்ம சாப்பிட முடியுமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க அப்படி டேஸ்ட் உள்ள ஃபுட் இருந்தால் தான் தெல்லி யூஸ் ரொம்ப முக்கியமானது வந்து கன்சிஸ்டன்சி. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் செமி சாலிட், அப்புறம் சால்ட் பழகணும். எல்லோரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா ஃபுட் வந்து கொஞ்சம் சாலிட் ஆச்சுன்னா குழந்தை துப்பிடுது வாமிட் எடுதுன்னு. பட் அந்த குழந்தைக்கு வந்து பழக்கப்படுத்தணும். ஸோ 6 மந்த்ஸ் to 9 மந்த்ஸ். ஸோ 8 மந்த் உள்ள குழந்தைங்க இந்த கன்சிஸ்டன்சி ஸ்லோவாக கிரேட் அப் பண்ணி கொஞ்சம் அதை பழக வைக்கணுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் ஊட்டியிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு பேரனுக்கு 3 வயசு ஆச்சுங்க. ஓகே. இன்னும் பேரனுக்குங்க 3 வயசு ஆச்சு. ஓகே ஓகே. இன்னும் நடக்கிறது இல்லை, உட்கார்றது இல்லைங்க. சரிம்மா. பிறந்தப்போ அழலன்னு சொல்லி ஊட்டியில ஹாஸ்பிட்டல் இருந்து கேம்சிஎச்க்கு அனுப்பினாங்க. ஓகே ஓகே. அங்க 30 நாள் ஐசிக்குள்ள வச்சு அவனுக்கு எல்லாம் சரி பண்ணி தான் கொடுத்தாங்க. சரி சரி. இன்னும் அவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுங்க, எக்ஸசைஸ் பண்ணணும், அது சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அவன் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுறது எல்லாம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம். ஓகே ஓகே. எல்லாமே தெரியுது, ஆனா இன்னும் உட்கார்றது இல்லை, நடக்கிறது இல்லைங்க. அதுதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணு. குழந்தை கவுந்து விழுதா? என்னங்க பாப்பா, குழந்தை கவுந்து விழுதா? அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சரி, இல்ல படுத்திருக்கும் போது ஒரு சைடு கவுருதா பாப்பா? இது பண்ணுங்க, குப்புற படுக்கிறான், எழுந்திருக்க ட்ரை பண்றான், அவனுக்கு முடியறது இல்லைங்க. சரி, பாப்பாக்கு ஃபிட்ஸ் ஏதாவது இருக்காமா? இவ்வளவு நாள் வந்து செஞ்சுங்க, இப்போ இந்த 1 மாசமா இல்லைங்க. சரிம்மா, இந்த நீங்கள் சொன்ன பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ்னாலேயோ இல்லை பாப்பா பிறந்தப்போ அழாதனாலேயோ பிரெயினில் கொஞ்சம் தாக்கப்பட்டிருக்கு. அது யூஸ்வலாக நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க சான்ஸ் இருக்குமா? நீங்கள் இப்போ செய்கிறத கண்டினியூ பண்ணுங்கள், ஃபிசியோதெரப்பி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த நியூரலஜி டாக்டரை ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி பாருங்கள். ஏன்னா சில டைம் ஃபிட்ஸ் வர தன்மை இருந்தாலே ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அதை விடாமல் பார்த்துக்கும். ஸோ ஃபிட்ஸ் வரனா இப்போ நம்ம பார்க்குற மாதிரி கை வெட்டி வெட்டி எடுக்கிறது அப்படி கூட இல்லாமல் சில டைம் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்க்கும் ஒரு மாதிரி, சில கண் சிமிட்டம், அந்த மாதிரி ஃபிட்ஸ் வர தன்மை இருந்தால் கூட அந்த டெவலப்மெண்ட் கொஞ்சம் இதாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபிசியோதெரப்பி ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்கம்மா, அதுதான் இந்த குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது கண்ணி பண்ணாலே போதும்மா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் டைம் ஆகும், இந்த மாதிரி தட்ஸ் டைம் பீரியட். வேறு நீங்கள் வேறு எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக வேண்டாம். அந்த ஃபிட்ஸ் இருக்கா பாருங்கள், நியூரலஜி டாக்டர், ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷன் தெரப்பி பண்ணிங்கன்னா குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ மனசு தைரியமாக வச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூ பண்ணுங்க அதை பற்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பேர ஒருத்தர் இருக்கேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. வயசு 4 வயசு ஆகுது. ஆ சொல்லுங்க சார். அப்போ உருவம்லாம் நல்லா அழகா நல்லா இருக்கான், ஆனால் வந்து பேச மாட்டேங்கிறான், கொஞ்சம் சுறுசுறுப்பில்லாமல் இருக்கான். ஓகே. குழந்தை நிறமாச குழந்தைங்களா பிறக்கும் போது? 4 வயசு ஆகுது சார். ஆ பிறக்கும் போது நிறமாச குழந்தையா குறமாச குழந்தைங்க? நடந்துட்டான் இல்லை இப்போ நடக்கிறான் ஓடுறான், நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அந்த வேலை சின்ன வேலை வீட்டில் செய்கிறானா? அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான் சார். நீங்கள் சொல்றது சொல்றது புரியுதா குழந்தைக்கு? பேச மாட்டேங்கிறான் சார், பேச மாட்டேங்கிறான், ஒன்றும் புரிதல் இல்லை, புரிதல் இல்லை. சரி, நீங்கள் கூப்பிட்டா அவனை காதை கேட்குதா? அதெல்லாம் கேட்குது சார், அதெல்லாம் கேட்குது. சரி, மற்ற குழந்தைங்கள பார்த்தானா சண்டை போடுறானா இல்லடா கம்னு இருக்கானா எல்லாம் என்ன என்ன பண்ண மற்ற குழந்தைங்கள பார்த்தா என்ன பண்ணுறாங்க? வெளியே போனால் மேலே பூசிக்கிறான். சரி, நடந்தது
உருவங்களும் சிதைவு கிடையாது சார், நல்லா அழகா நல்லா இருக்கான், நல்லா இருக்கான். ஓகே, இப்ப ஜிஹெச்ல வர காமிச்சிட்டு இருக்கோம் நாங்க. சரி சரி, ஜிஹெச்ல ஒரு 8 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஹைப்பர் ஹைப்பர் டென்ஷன் சொன்னாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொன்னாங்களா? ஆமா சார, ஆமா சார். சரி, ஒன்றும் வரி பண்ண வேண்டாம், இந்த பேஜ் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகிடும். இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் டைம் போக போக இம்ப்ரூவ் ஆகிடும். மெயின் திங் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து, குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃபோன் கொடுக்காதீங்க. டிவி ப்ரோக்ராம்ஸ் வந்து பர்டிகுலர்லி இந்த கார்ட்டூன் இது ரொம்ப பார்க்குறாங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அந்த டிவி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது புரியும், டிவியில் ஓட்டுற ப்ரோக்ராம் புரியும், ஆனால் அதை திருப்பி பேசணும்னு தெரியாமல் குவைட்டாக இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்க ஸ்லோவாக ஸ்பீச் ஆரம்பிக்குது. ரெண்டாவது, இந்த செல்ஃபோன், வீட்டில் இருக்கிற செல்ஃபோன் விளையாடுறதுக்காக இல்லை அழுறான் அப்படின்ட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதனால் நிறைய ப்ராப்ளம் பிரெயின்ஸில், அந்த ரேடியேஷன்னால நிறைய ப்ராப்ளம் வருது. மூணாவது வந்து ஸ்டிமுலேஷன், குழந்தைங்கள வந்து நிறைய நீங்கள் தாத்தா பாட்டி நிறைய பேச வேண்டியிருக்கும், பார்க்கு கூப்பிட்டு போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகும். அந்த மற்ற குழந்தைங்க அழுறது கத்துறது பார்த்து அவங்களும் தே லேர்ன் தட். ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி பொறுத்த அளவுக்கு அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைய குறைய பேச்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். வரி பண்ண அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். க்ரோயிங் அ கிட் இஸ் லைக் அ சேலஞ்ச் இப்போ இல்லை சார்? கண்டிப்பாக. ஐ திங்க் வந்து இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ்க்குள்ளே குழந்தைங்க நடுவில் மாட்டிகிட்டு முடிக்குது. எக்ஸாக்ட்லி. இப்போ மோர் தென் வளர்க்குறது பேர் எது நார்மாலிட்டின்னு தெரிய மாட்டேங்க நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு. குழந்தை டாக்டர் ஜாஸ்தியாக விளையாடிட்டு இருக்காங்க, இது ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக கேட்குறாங்க. ஏன்னா அந்த நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இருந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க, யாருக்குமே டைம் கிடையாது. இது பட் மக்கள் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்றது தப்பாக எடுத்துக்கிட்டாங்களோ இல்லை? வாட் இஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி? ஹைப்பர் ஆக்டிவிட்டி இது நார்மலாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு குழந்தை இப்படி தான் இருக்கும் வீட்டில், அவனை பார்த்தீங்கன்னா இவன் துருதுருன்னு இருப்பானுவாங்க, இவன் ஒயிட்டாக இருப்பானுவாங்க. ஸோ அது நார்மல் ஃபினாமினன். இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து இன்புட்ஸ் நிறையா போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிவி இன்புட்டு, வாட்ஸ்அப்பு, செல்ஃபோன். சின்ன வயசுலேயே 8 மாதத்தில் 9 மாதத்துலேயே கெட்டிங், ஏன்னா படிக்க கற்றுக் கொடுத்தோம், பிக்சர் காட்டி கற்றுக் கொடுத்தோம் அப்படின்ட்டு நிறைய இன்புட்ஸ் இருக்குது. என்னென்ன அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் கிடையாது. இப்போ அப்பா மட்டும் பேசணும், மேக்ஸிமம் போனோன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ், நம்ம வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் பேசுவோம். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற ஏஜில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ ஈவன் பிஃபோர் அவங்களுடைய ப்ராசஸ் ஆஃப் டாக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்புட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அண்ட் செகண்ட்லி தே நீட் இன்ட்ராக்ஷன், ஹியூமன் இன்ட்ராக்ஷன். நம்ம நினைக்கிறோம் அப்பா அம்மா வந்து வாங்கி கொடுத்துட்டா, அம்மா ஆகாரம் கொடுத்துட்டா, அவர் அவங்கள குளித்து ரெடி பண்ணி விட்டுட்டா அவங்க கடமை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. நிறைய இன்ட்ராக்ஷன், பாடி லாங்குவேஜஸ் இருக்குது, அவங்க குழந்தைய தொட்டு பழகி பேசணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்க கொடுக்க அதில் இம்ப்ரூவ். ஸோ இப்போ இந்த மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் எக்ஸ்போஷர் வந்து எத்தனை வயசுக்கு அப்புறம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் டாக்டர்? அட்லீஸ்ட் மினிமம் 5 to 7 இயர்ஸ் இருக்கக்கூடாது. ஓ, 5 to 7 இயர்ஸ் நோ கம்ப்யூட்டர்ஸ், நோ மொபைல் ஃபோன்ஸ். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம், ஃபர்தராக இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. முத்துலட்சுமி பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். என்னோட சிஸ்டருக்கு வந்து ஒரு பேபி 15 டேஸ் ஆச்சுங்க சார் பிறந்து. ஓகேம்மா. தொப்புள்ள வந்து புண்ணு ஆறவே மாட்டேங்குதுங்க சார். அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க சிஸ்டர்ஸே வந்து குளிக்க வச்சுதான் கொடுப்பாங்க. அப்பவே புண்ணா இருந்து பிளட் வந்ததுங்க சார். மறுபடியும் 16 நாள் ஆகி இன்னும் வந்து அந்த புண்ணு ஆற மாட்டேங்குதுங்க சார். அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்களா, என்ன பண்ணலாம்? இன்னொரு பத்திங்க சார் சொல்லுங்கம்மா. தங்கச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேபி வந்துங்க ஸ்டோரேஜ் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லி 3 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஓகே, சோரியாசிஸ், சோரியாசிஸ் டிஸ்ஆர்டர் இல்லைங்க சார், ஸ்டோரேஜ் டிஸ்ஆர்டர். ஆ, ஸ்டோரேஜ் டிஸ்ஆர்டர். ஆ, ஓகே ஓகே, சொல்லுங்க. பையன் வந்து இல்லைங்க இப்போ. சரிம்மா. இப்போ இந்த பேபிக்கு அது ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு பயப்படுறாங்க. அது கொஞ்சம் நாங்க பேபி பிறந்த உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி நல்லா இருக்கிறான்னு சொன்னாங்க. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஏற்கனவே வந்து கன்சீவ் ஆயிருக்கும் போதும் சென்னை வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட்ல பண்ணிட்டு வந்தாங்க, நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னாங்க. இப்ப எதுக்கா இப்ப ஏதாவது பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். ஒரு நல்லபடியா கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் வந்து எங்களுக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பாமா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, நீங்க பாப்பாக்கு வந்து தொப்புள்ள வந்து தண்ணி வரையுமே வருதா, பிளட் வருதா, இல்ல பசு வருதா? இப்போ இப்போ வந்து வெறும் வழுக்கழுக்குன்னு ஒரு சின்ன மணி குண்டு மாதிரி இருக்கா சார்? நான் இங்க தனியா தான் இருக்கிறேன், நீங்க எல்லாத்துக்குமே தீர்வு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, தங்கச்சி பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லம்மா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணி டிஸ்சார்ஜ் இல்லை, பசு வரல, ஸ்மெல் அடிக்கல, ரெட்டா இல்லை, அந்த மாதிரினா இன்ஃபெக்ஷன். அதெல்லாம் நான் சொன்ன கேட்டதெல்லாம் இன்ஃபெக்ஷனுக்கு. வெறும் தண்ணி மட்டும் மாதிரி படுதுன்னா கிரானுலோமான்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பீடியாட்ரிக் டாக்டரோ பக்கத்தில் உள்ள பீடியாட்ரிக் சர்ஜன் டாக்டர் காட்டினீங்கன்னா ஒரு உப்பு மாதிரி ஒன்று எடுத்து வைப்பாங்க. ஒரு 4 ஹவர்ஸில் அதுக்கு திருப்பி அந்த உப்பை தடவை எடுத்துட்டிங்கன்னா அந்த இது அப்படி காஞ்சி விழுந்துடும். ஸோ அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப ரேரு, சில டைம் குடலில் இருந்தும் தொப்புள் கொடிக்கு கனெக்ஷன் அப்படியே இருக்கும், பிறப்புலேருந்து இருக்கிறது அப்படி இருந்துச்சா. சில டைம் யூரின் வர, பையனா பெண் குழந்தையா? பையன்தாங்க சார். யூரின், சில டைம் யூரின் வந்து அதில் லீக் ஆகும், சில டைம் அந்த கனெக்ஷன் இருந்தால். அது ரொம்ப ரொம்ப ரேரு. மோஸ்ட் காமன் நான் சொன்ன மாதிரி
வெறும் கிரானுலோமா அம்பிளிக்கல் கிரானுலோமா இருந்துச்சுன்னா நீங்கள் பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு நம்ம தூள் உப்பு மாதிரி வைப்பாங்க, காப்பர் சல்ஃபேட்டுன்ட்டு, இல்லாட்டா சாதாரண நம்ம டேபிள் உப்பு கூட வைக்கலாம், கல் உப்பு கூட வைக்கலாம். ஸோ அதை வச்சா சரியா. ஸோ அது பீடியாட்ரிக் டாக்டர் இன்னொருவாட்டி போய் பாருங்கள். ஒன்று, ரெண்டாவது ஃபஸ்ட் அந்த ஃபஸ்ட் குழந்தை இறந்துட்டுன்னீங்களே ஸ்டோரேஜ் டிஸ்ஆர்டர்ஸ்ன்ட்டு, அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாங்களா, ப்ளட் டெஸ்ட் பண்ணி என்ன ஸ்டோரேஜ் டிஸ்ஆர்டர்? எல்லா டெஸ்ட்டுமே பண்ணாங்க, ஸ்பைனல் கார்டு வரைக்கும் எல்லாமே செக் பண்ணாங்க சார். இல்லைம்மா, அந்த ஸ்டோரேஜ் டிஸார்டருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது நிறைய இருக்குது, ஒரு 100 வகைப்படுது அதில். ஸோ அந்த அந்த குழந்தைக்கு பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணியோ இந்த இந்த 100 இந்த இந்த டிஸார்டர் தான், இந்த இந்த பேரில் உள்ள டிஸார்டர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா, நீங்கள் வயதுக்குள்ளே பாப்பா இருக்கும், ரெண்டாவது பாப்பா வயதுக்குள்ளே இருக்கும்போதே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த மாதிரி அதே டிஃபெக்ட் தான் இருக்கா இல்லையான்ட்டு. ஒன்று, ரெண்டாவது சொந்தத்தில் கல்யாணமா அசல சொந்தந்தாங்க சார்? சொந்தம் தான். சரி, மூணாவது ரீசன் வந்து இப்போத்துக்கு ஒன்று அறிகுறி ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டாமா. ரெண்டாவது, ஒருவேளை அந்த குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க வச்சுங்க இந்த நோய் தான் அப்படின்னா, பிறந்த அப்புறமும் அந்த நோய் இருக்கான்னு திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு இந்த நோய் வரணும்னு கிடையாதுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பாருங்கள் நிகழ்ச்சி, அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் ப்ராப்ளம் என்ன? அதான் எங்கள் பேரனுக்கு 3 முடிஞ்சிப்பு, 4 நாலாவது வயசு நடந்துட்டுருக்கு. பேசுகிறான் ஆனால் வந்து அம்மா அப்பா அத்தை மாமா தாத்தா நம்ம சொல்கிறப்ப திருப்பி சொல்கிறான், ஆனால் வார்த்தைகள் இது சென்டென்ஸாக பேச மாட்டேங்கிறான். நல்லா விளையாடுறான், ஓரளவுக்கு சாப்பிட்றான், மல்லுகட்டி சாப்பிட்றான் கொடுத்தோம்னா, இது வந்து வார்த்தைகளாக பேச மாட்டேங்கிறான். இது வந்து அம்மா அப்பா அப்படிங்கிறது அடையாளம் தெரியுது. அவங்க அம்மாவை வந்து போய் அம்மான்னு கூப்பிடுறான், அப்பாவை வந்து டேடின்னு கூப்பிடுறான். அதாவது வீட்டில் ரொம்ப அடிக்கடி பார்க்குறவங்கள பழகிறவங்கள மட்டும் பேசுகிறான், பேர் சொல்லி கூப்பிட்றான்னு தவிர்த்து மற்றபடி மற்றவங்கள்ட்டனா வந்து நம்ம சொல்கிறப்ப அது என்ன வார்த்தையாக இருந்தாலும் நல்லா சொல்லிடுறான். விளையாடுறப்பா ஸ்கூல்ல தான் மிஸ்ஸுங்க வந்து அது மாதிரி யாரோடய சேர்ந்து விளையாட மாட்டேங்கிறான், தனியா போய் உட்காந்துக்கிறான், தனியா போய் விளையாடுறான் அப்படின்னாங்க. அவன் ரொம்ப சின்ன குழந்தையில, இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அனுப்பியாச்சு அவனை ஸ்கூலுக்கு. அப்ப ரொம்ப குழந்தை அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நாள் போவான், ஒவ்வொரு நாள் வந்துருவான், கண்டினியூஸா போகல. ஆனா இப்ப மற்ற பசங்களா பார்த்தா ஆசைப்படுறான், சின்ன குழந்தைங்கன்னா பார்த்தா போய் கையை பிடிச்சுக்கிறான், பாப்பான்னு பேசுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை. சரி, செகண்ட் குழந்தை இருக்கா? இல்லைங்க சார், இதான் ஃபர்ஸ்ட் குழந்தை. சரி, நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபினோமினமாக தான் இருக்குமா. ஒன்றே ஒன்று வந்து இந்த நான் முன்னாடி ஒரு பேஷண்ட்டை பேசியிருக்கும்போது இவன் டிவி ரொம்ப யூஸ் பண்ணுறானா, செல்ஃபோனில் விளாட்றோம்னா விளாட்றானா, அந்த மாதிரி தான் இருக்கா? ஆமாம், இப்போ பொழுதுக்கும் அந்த ஃபோன் தான் பார்க்குறான், ஃபோன் இல்லாத இப்போ ஃபோனை அதை பற்றி தான் முன்னாடியே ஒரு காலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம்மா. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஹியூமன் இன்ட்ராக்ஷன், நீங்கள் காலையில் மத்தியானம்ட்டு தாத்தா பாட்டின்னு ஒரு 1/2 hour இவனுக்குன்னு டைம் ஒதுக்கி வெளியே கூப்பிட்டு போய் இவனுக்கு நிறைய பேசுங்க, பேச ஆரம்பிச்சிடும். அவனுக்கு வந்து இனி ஸ்டிம்லஸ் வேணுமா, நம்ம ராங்கான ஸ்டிம்லஸ் அவனுக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. ரெண்டாவது, மற்ற மூமெண்ட்ஸில் எப்படி இருக்குது, நடக்கிறது ஓடுறது, எப்போ உட்காந்த குழந்தை? 3 அது கொஞ்சம் நிறுத்திட்டாங்க இப்ப. ஆனா வந்து அவனுக்கு வந்து வார்த்தை வந்து அந்த கார்ட்டூன் பாக்குறதுனாலயா இல்ல டிவி பாக்குறதுனாலயான்னு தெரியல, இங்கிலீஷ் தான் வருது. எஸ் ஓகே அப்படின்னு சொல்றான், அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப அழகா இருக்குது, ஆனா தமிழ் வார்த்தை பேச மாட்டேங்கிறான், தமிழ்னு தெரியல. அதான்மா, நிறைய டைம் பேச மாட்டேங்கிறான், நிறைய டைம் டிவி பாக்குறதுனால அந்த கன்ஃபியூஷன் மட்டும். ஸோ டிவியில இருக்கிறது காதல வாங்கிப்பாங்க, அதனால ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்கும். வீட்டில் என்ன தமிழ் பேசுங்களா, வேற லாங்குவேஜ் பேசுங்களா? தமிழ் தான் பேசுகிறோம், ஆனால் அவன் இவன் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறானே எங்களுக்கு புரியல. நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம், அவன் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் நோ எஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்கிறான். அது கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஃபாரின் போனால் இருக்கும்மா. என்னன்னே தெரியல. டோன்ட் வரி, மெயின் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அவனுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொஞ்சம் போய் பார்க்க சொல்லுங்கள்.
அண்ட் வீட்டில் ஸ்டிமுலஸ் கொடுங்க, கண்டிப்பாக செல்ஃபோன் டிவி வாட்சிங் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, குறைக்க கூட வேண்டாம், ஸ்டாப்பே பண்ணிவிடுங்க. தமிழ் வரணும் தமிழ் சேனலில் வச்சிடாதீங்க, ரைட். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இந்த மாதிரி இந்த ஹேபிட்டேஷன் சொல்லும் பொழுது இது ஒரு பெரிய கடல் மாதிரி போயிடுது. ஸோ ஹேபிட்டேஷன்றதுல வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா புரியறதுக்காக, ஃபஸ்ட் வாக், ஃபர்ஸ்ட் டாக், இல்லை இந்த ஃபர்ஸ்ட் டச், இதெல்லாம் எப்போ வந்து நடக்கும், ஒரு குழந்தை வந்து ஆரம்பிச்சிரு அப்படின்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுங்க. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் படப்பழனி வழங்கும் ஒரு டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.